ஜோக்கருக்கு என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த வீடியோல யாருக்கெல்லாம் ரேண்டம் ஷூட் அவுட் வேணுமோ இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் எபிசோட்ல இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கும்னா, பேட்மேனுக்கும் ஜோக்கருக்கும் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையில பால் வாக்கரும் விண்டீசலும் பேட்மேனுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அதே டைம்ல ஜோக்கர் எடுத்துட்டு வந்த சைபர் ட்ரக் மைக்கேல் எடுத்து அது மூலமா நடுவுல எஃப்ஐபி கூட உள்ள பிரச்சனை வந்து அந்த சைபர் ட்ரக்கையும் தனிக்குள்ள வச்சு அழிச்சாச்சு. மைக்கேல் வந்து ஜிம்மி பாஸ்டனை சேஃபா அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். அப்படியே கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்தோம்னா, லாஸ்ட் எபிசோட்ல தான் இந்த ரெண்டு ட்ரக்கையும் நம்ம பார்த்திருப்போம். 2077 சைபர் பங்க் ட்ரக், இதுல ஒரு ட்ரக்கை நம்ம எடுத்து டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்த்திருப்போம். எஃப்ஐபி ஏஜென்ட்ஸுக்கு இந்த ட்ரக் மைக்கேலையும் ஜிம்மி பாஸ்டனையும் பிடிக்கிறதுக்கு தேவைப்படும். ஏன்னா எஃப்ஐபியோட இன்ஃபர்மேஷன்ஸே மைக்கேலும் ஜிம்மி பாஸ்டனும் எடுத்திருக்காங்கன்னா அவங்க பெரிய ஆளா தான் இருப்பாங்கன்னு சொல்லி. சார் சார், ஐ அம் பாவம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா. நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற இந்த எஃப்ஐபி ஏஜென்ட் யோசிச்சுட்டு, இந்த பக்கம் எஃப்ஐபியோட கமாண்டரும் மிலிட்டரி பேஸோட கமாண்டரும் இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு அவங்கள பிடிக்க போற மிஷனுக்கு நமக்கு இந்த சைபர் பங்க் ட்ரக் தேவைப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றக்காக நம்ம போய் இப்போ மிலிட்டரி பேஸ் கமாண்டர் கிட்டையும் எஃப்ஐபியோட கமாண்டர் கிட்டயும் சொல்றோம். விஷயத்தை கேட்டுட்டு மிலிட்டரி பேஸோட கமாண்டர் எஃப்ஐபியோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஹேக் பண்ணிட்டாங்கன்னா மிலிட்டரி பேஸ்ல இருக்கிற இந்த சைபர் பங்க் ட்ரக் நாங்க எதுக்கு தரணும்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற எஃப்ஐபி ஏஜென்ட், எங்க கூட தயவு செஞ்சு வாங்க, உங்களுக்கு நான் நேர்ல எல்லாத்தையும் காட்டுறேன், அதுக்கப்புறம் இந்த ட்ரக் எஃப்ஐபி கண்ட்ரோலுக்கு தரலாமா வேண்டாமா சொல்லி நீங்க முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸோட கமாண்டரையும் நம்ம இப்ப கூட்டிட்டு போறோம். எங்க கூட்டிட்டு போறோம்னா, கடைசியா சைபர் ட்ரக் ஜிம்மி பாஸ்டன் எடுத்து போய் தண்ணியில போட்டுப்பான். அந்த இடத்துல இருந்து அதை ரெஸ்கியூ பண்ணி அதுல நிஜமாவே எஃப்ஐபியோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஹேக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிற இந்த ரெண்டு கமாண்டர்ஸ் கிட்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இவங்க ரெண்டு பத்தி கூட்டிட்டு நம்ம சேஃபா போனோம். ஆல்ரைட், இப்ப சைபர் ட்ரக் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தோம்னா தெரியும், ரைட் சைடு நம்ம அந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் கடல் இருக்கு. கடலும் ஆறு சேர்ற இந்த இடத்துல தான் ஜிம்மி பாஸ்டன் கொண்டு வந்து சைபர் ட்ரக் தண்ணிக்குள்ள போட்டுருக்கான். இந்த பக்கம் நம்மளோட எஃப்ஐபி ஆபீசர்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. ஒருத்தர் இந்த பக்கம் காணும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பாக்கலாம். முக்கியமா தண்ணிக்குள்ள எங்கேயும் வண்டி விட்டுறக்கூடாது. கொஞ்சம் ஆல்ரைட், இது இங்க நிக்கிறாங்க. ஓகே, இதுக்கு நம்ம ரிவர்ஸ் எடுத்து சுத்தி போயிடலாம். பார்த்தேன், எங்க இடிச்சிடாத, கண்ணாடி வர உடஞ்சிருச்சு. சாரி கமாண்டர். ஆல்ரைட், நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தோம்னா இந்த பக்கம் ஒரு டோ ட்ரக் நின்று இருக்கு, பின்னாடி சைபர் ட்ரக் இருக்கு. சைபர் ட்ரக் மேக்ஸிமம் தண்ணிக்குள்ள இருந்து வெளியே எடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வெளியே எடுக்கணும், அதை நம்ம தான் போய் எடுக்கணும். சரி, முன்னாடி வந்து இந்த பக்கம் யாரா இருக்காங்கன்னு பாக்கலாம். ஆல்ரைட், போலீஸ் ஆபீசர் இருக்காங்க, அந்த பக்கம் ஃபயர் ஆபீசர்ஸ் இருக்காங்க, இந்த பக்கம் நம்ம எஃப்ஐபி ஆபீசர்ஸ் நின்று இருக்காங்க. இவங்க கிட்ட நாலு லேப்டாப் இருக்கு, ரெண்டு டிராக்கர் இருக்கு. இந்த டிராக்கர் வச்சு சைபர் ட்ரக்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை அவங்க கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லிடுவாங்க. ஓகே, இப்ப நம்ம சைபர் ட்ரக் வெளியெடுக்கணும்னா டோ ட்ரக் எடுத்துட்டு வந்து இந்த தண்ணிக்குள்ள இருந்து வெளியெடுக்கணும். அதை ஈஸியா எடுத்துடலாம். ஓகே, நம்ம ஓட்டிட்டு வந்த இந்த கார் எடுத்து ஓரம் வச்சிடலாம். ஓகே, கார் சேஃப் பண்ணியாச்சு. அடுத்ததா டோ ட்ரக் எடுக்கணும். கமன் கமன் கமன். ஓகே, டோ ட்ரக்கும் சரி, பின்னாடி இருக்கிற சைபர் ட்ரக்கும் சரி, எந்த ஒரு இடத்துல சிக்கி கூடாது. இடம் ஃபுல்லாவே சேரும் சகதியமா இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் போகணும். உள்ளுக்குள்ள மாட்டிட்டோம்னா அப்புறம் டோ ட்ரக்கவே டோ பண்ணி எடுக்க வேண்டிய நிலம வந்துடும். அந்த அளவுக்கு போயிடக்கூடாது. கொஞ்சம் 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 கமான் கமான், கொஞ்சம் ஹூக்கு கீழே போடலாம். ஓகே, ஹூக்கு கீழே போட்டாச்சு, பெர்ஃபெக்டா மாட்டிக்குச்சு. இனிதான் வேலையே இருக்கு, ட்ரக் சேஃபா எடுத்துட்டு வெளியே வரணும். ஓகே, ஆல்ரைட், ஓகே, வெளியும் மேக்ஸிமம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் தண்ணியில இருந்து ஃபுல்லாவே வெளியே வந்துருச்சு. இனி எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட ஆபீசர்ஸ் கிட்ட இந்த ட்ரக்கை கொடுக்கணும். இது எப்படி பெர்ஃபெக்டா உங்களுக்கு முன்னாடி நிறுத்துறதுன்னு தெரியல. ஃபயர் ட்ரக்கை சுத்தி போய் பார்க்கலாமா? சரி, ஆமா, அதான் ஒரே வழி. ஃபயர் ட்ரக்கை சுத்தி போய் பார்க்கலாம். இருக்கிற கேப்ல தண்ணிக்குள்ளேயும் விட்டுறக்கூடாது, நல்லா ரைட் ஏறி தான் திரும்பணும். ஓகே, அழகா போகுது. ஓகே, கிட்டத்தட்ட பக்கத்துல வந்தாச்சு. நம்ம ஆபீசர்ஸ்க்கு ஸ்ட்ரைட் லைன்ல ட்ரக் இருக்கிற மாதிரி நிறுத்தணும்னா முடிஞ்சது. கமாண்டர் கொஞ்சம் தள்ளிக்கோங்க. ஆல்ரைட், இந்த பக்கம் நம்ம வேலை முடிஞ்சது. ஓகே, அன்லூப் பண்ணிடலாம். அன்லூப் பண்ணிட்டு நம்ம அந்த டோ ட்ரக் எடுத்துட்டு போய் ஓட்டல் நிறுத்திடலாம். ட்ரக் மூலமா என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஹேக் பண்ணாங்களோ இது எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்க சொல்லிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணணும். ஆல்ரைட், இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளோட எஃப்ஐபி ஆபீசர்ஸ் எல்லாமே இந்த ட்ரக்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த லேப்டாப்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறாங்க. அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை நம்ம எஃப்ஐபி ஆபீசரும் இந்த பக்கம் மிலிட்டரி ஆபீசரும் ரெண்டு பேருமே பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு புரியுது நம்ம சொன்னது உண்மைன்னு. இப்ப போய் நம்ம இவங்க கிட்ட பேசணும்னா நமக்கு அந்த டேங்க் தரக்கு ஒத்துக்குவாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி போயிட்டு நம்ம கேரக்டர் மறுபடியும் ஒரு தடவை கன்வின்ஸ் பண்றான். மிலிட்டரி கமாண்டர், நீங்க சொல்றதை நான் நம்புறேன், ஆனா உங்களுக்கு புதுசா வந்திருக்கிற சைபர் டேங்க என்னால பெர்மனண்டா தர முடியாது. யார் இந்த எஃப்ஐபி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டேக் பண்ணாங்களோ அவங்களை பிடிக்கிற வரைக்கும் நீங்க அந்த ட்ரக்கை வச்சுக்கோங்க. ஆனா மிஷின் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி எங்கிட்ட சேஃபா சைபர் பங்க் டேங்க தந்தரணும் சொல்றாரு. நம்ம எஃப்ஐபியோட கமாண்டரும் இதுக்கு ஓகேன்னு சொல்றாரு. ஓகே, நம்ம இந்த பக்கம் வந்த வேலை முடிஞ்சது. இங்க இருந்து நம்ம டைரக்டா மிலிட்டரி பேஸ்க்கு போயிட்டு லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஓட்டி பார்த்த அந்த 2077 சைபர் பங்க் டேங்க எஃப்ஐபி பில்டிங்க்கு பத்திரமா எடுத்துட்டு போகணும். ஓகே, டேங்க்ஸ் கிட்டே வந்துட்டோம். நம்ம எஃப்ஐபி வண்டி இங்க நிறுத்திட்டு போயிட்டு புதுசா நமக்கு கிடைச்சிருக்கிற சைபர் பங்க் 2077 டேங்க் எடுத்துக்கலாம். ஆல்ரைட், இப்ப இந்த டேங்க் எடுத்தோம்னா நம்ம எஃப்ஐபியோட இந்த மிஷின் முடிஞ்சது. இந்த பக்கம் மைக்கேலோட வீட்டுல மைக்கேலோட பொண்ணு ட்ரேசி இவளோட பாய் ஃப்ரெண்ட் ஜிம்மி பாஸ்டனோட போன்ல ஏதோ ஒரு அலர்ட் மெசேஜ் வருதுன்னு சொல்லி பாக்குறா. பாத்துட்டு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, ஓகே, அதை போய் ஜிம்மி கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப ரெஸ்ட் ரூம்ல இருக்கா. இங்க இருந்து அவன் வெளியே கிளம்புறா. உள்ள வந்தானா ட்ரேசியோட ரூம்ல ஜிம்மி பாஸ்டன் தூங்கிட்டு இருக்கான். ட்ரேசி போய் அவனை எழுப்பி உன் போன்ல ஏதோ அலர்ட் வருது பாருன்னு சொல்றா. ஜிம்மி பாஸ்டன் உடனே இருந்துச்சு, போன்ல என்ன அலர்ட்னு பாக்குறான். பாத்ததுக்கு அப்புறம் ஜிம்மி பாஸ்டன் மூஞ்சு ஃபுல்லாவே வெறுத்துருது. ஏன்னா இப்ப வந்திருக்கிற நோட்டிபிகேஷன் என்னன்னா, ஜிம்மி பாஸ்டன் தண்ணிக்குள்ள டீஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டு வந்த சைபர் ட்ரக் மறுபடியும் யாராலும் ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு சொல்லிதான். இந்த அலர்ட் மெசேஜ் பார்த்ததுமே ஜிம்மி
பாஸ்டன் போனை கீழே வச்சுட்டு மைக்கில் பார்த்து ஓடுறான். மைக்கோட ரூமுக்குள்ளே போய் மைக்கில் கூப்பிடுறான். மைக்கில் இங்கே காணும். மைக்கில் அவன் ரூமுக்குள்ள இருக்கிற வார்டோப் கிட்ட இருக்கான். ஜிமி பாஸ்டன் கூப்பிடுறது கேட்டதுமே பதிலி போய் முன்னாடி போய் என்னன்னு கேட்கறான். ஜிமி பாஸ்டன் மைக்கில் கிட்ட சைபர் ட்ராக் யாரோ ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க, எனக்கு நோட்டிபிகேஷன் அலர்ட் வந்திருக்கு, சைபர் ட்ராக் ஆக்டிவேட் பண்ணிட்டாலே போதும், அது மூலமா யார் அதோட கடைசி ஓனர் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே எடுத்துக்கலாம், மறுபடியும் போலீஸும் எஃப்ஐயும் நம்மளை தேடுறதுக்கு கண்டிப்பாக இங்கே வந்துருவாங்கன்னு சொல்லி சொல்றான். மைக்கில் ஜிமி கிட்ட அப்ப நம்ம இங்கிருந்து சீக்கிரம் கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு இங்கிருந்து வெளியே கிளம்புறாங்க. மைக்கிளோட கார் இங்கே வெளியே நிற்குது, அதை எடுத்துட்டு சீக்கிரமா தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மைக்கிளோட வீட்டுக்கு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா கார் நின்று இருந்த இடத்துல மைக்கிளோட பையன் ஜிம்மி படுத்துட்டு இருக்கான். பக்கத்துல ஒரு பாட்டில் வச்சு மட்டை ஆகி கிடக்குறான். கண்டிப்பா காரை காணோம்னா இவன் தான் எடுத்துட்டு போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சாத்தி வச்சிருப்பான். லட்டி ஜிம்மின்னு சொல்லி மைக்கிள் அவனை எட்டி உதச்சிட்டு இங்கிருந்து ஜிம்மியை கூட்டிட்டு, அதாவது ஜிம்மி பாஸ்டன் கூட்டிட்டு வெளியே போறான். நமக்கு ஏதாச்சும் கார் வேணும், கம்மான் யாராச்சும் வாங்க சார் கொஞ்சம் நிறுத்துங்க ப்ளீஸ் ப்ளீஸ், கார் கொஞ்சம் அவசரமா தேவைப்படுது. ஜிம்மி கமான் ஆல் ரைட் ஜிம்மி எல்டா இங்க இருந்து கிளம்பலாம். போலீஸ் நீ எவ்வளவு நேரத்துல இங்க வருவாங்கன்னு தெரியல, அதுக்குள்ள இவங்க தப்பிச்சே ஆகணும். கார்ல போறப்ப அடுத்த மைக்கேல் ஜிம்மியை எங்க பத்திரமா வைக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஜிம்மி மைக்கேல் கிட்ட, மைக்கேல் நம்ம எங்க போறதா இருந்தாலுமே சிட்டியோட லிமிட்டை விட்டு வெளியே போயிடணும், ஏன்னா சிட்டிக்குள்ள நம்ம எவ்வளவு நேரம் இருக்கணுமோ போலீஸும் எஃப்ஐயும் நம்மள ஈஸியா ட்ராக் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே ஓமேல வர நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு, சோ உன்ன ட்ராக் பண்றது ரொம்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈஸின்னு சொல்றான். மைக்கேல் இருந்துட்டு உடனே டோச்சாங்க கால் பண்றான். டோச்சாங்க கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, ஏன்னா டோச்சாங்க கிட்ட தான் எஃப்ஐ கிட்ட இருந்தும் போலீஸ் கிட்ட இருந்தும் தப்பிக்கிறதுக்காக ஹெல்ப் கேட்டிருப்பான். ஆனா கேட்டுட்டு வந்து கொஞ்ச நேரம் ஆகுது, இன்னும் அவன் எந்த எக்ஸிகூஷனும் பண்ணிருக்க மாட்டான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஏர்போர்ட் போறாங்க. ஆல்ரெடி இப்ப ஏர்போர்ட் லிமிட் குள்ள வந்துட்டோம், உள்ளுக்குள்ள நம்ம சாதாரண டைரக்டா போனோம்னா போலீஸ் கேஸ் ஆயிடும். ஆனா இந்த வாட்டி எதுவும் ஆக கூடாது ப்ளீஸ், செக்யூரிட்டி கார்டு சார், செக்யூரிட்டி கார்டு இருந்தா போலீஸ் கேஸ் சம்பந்தி கொடுப்பான். ஓகே, இந்த பக்கம் ஒரு ஏர்போர்ட் உள்ள நின்று இருக்கு, அந்த பக்கம் ஒரு ஃபிளைட் நின்று இருக்கு, நமக்கு முன்னாடியே ஒரு ஜெட் நின்று இருக்கு. ஆல்ரெடி இது எடுக்க முடியாது பார்க்கலாம். ஓகே கமான் ஜிம்மி, இறங்கடா இறங்கடா இறங்கடா. ஓகே ஃபிளைட் கிட்ட வந்துடும், எப்ப கொடுத்து பார்க்கலாம் உள்ள. ஓகே உள்ள ஏறிட்டா. ஓகே ஜெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஜிம்மி வாசனும் ஏறிட்டான். நம்ம சிட்டி லிமிட்டை விட்டு சீக்கிரமா வெளிய போறணும்னா ஒரே வழி இந்த ஃபிளைட் தான். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் போலீஸோட கண்ணில இருந்து சிட்டி லிமிட்டை விட்டு வெளியே தள்ளி வந்துட்டாங்க. அப்படியே நம்ம சிட்டிக்குள்ள இருக்கிற ஜோக்கர் கிட்ட வந்தோம்னா, ஜோக்கருக்கு கடைசியா லாஸ்ட் எம்சி கேங் கிட்ட சைபர் ட்ராக் எடுத்துட்டு வந்தப்பதான் கடைசியா பாத்திருப்போம். இப்ப மறுபடியும் லாஸ்ட் எம்சி கேங் கிட்ட போயிட்டு சைபர் ட்ராக்ல இருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ்ல பால் வாக்கரும் விண்டிசல் எங்க இருக்காங்க சொல்லி கேக்குறதுக்காக போயிட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு தெரியாது, சைபர் ட்ராக் மைக்கில் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஜிம்மி பாஸ்டன் கிட்ட இருந்து எஃப்ஐ அண்ணா என்ன பிரச்சனை பண்ணி எடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஜோக்கர் இந்த விஷயத்தான் தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப நம்ம இவனை லாஸ்ட் எம்சி கேங் கிட்ட கூட்டிட்டு போய் அங்க சைபர் ட்ராக் இல்லங்கறத காட்டணும். ஜோக்கர் லாஸ்ட் எம்சி கேங் மெம்பர்ஸோட லொகேஷன் கிட்ட வந்து பார்த்தானா, போலீஸ் நின்றுட்டு இருக்காரு, காரை வச்சு வழியை பிளாக் பண்ணிட்டு கிழக்கு போலீஸ் வந்தாருன்னு சொல்லி ஜோக்கர் யோசிச்சுட்டு அப்படியே காரை ஓரம் கட்டுறான். ஜோக்கருக்கு போலீஸ் இங்க வந்திருக்காங்கன்னா ஒன்னா லாஸ்ட் எம்சி கேங் மெம்பர்ஸ் எதுலயாவது விஷயத்துல மாட்டிருப்பாங்க, அப்படி மாட்டிருந்தா உள்ளுக்குள்ள இருக்க நம்ம சைபர் ட்ரக்ல எடுத்துருப்பாங்க. கஷ்டப்பட்ட அந்த சைபர் ட்ரக்ல எஃப்ஐபியோட இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு வந்தோம் சொல்லி ஜோக்கர் கோபப்பட்டு, சரி ஓகே நமக்கு தான் பின்னாடி ஒரு கேசினோ இருக்கு, அந்த கேசினோ வழியே உள்ள வந்தோம்னா லாஸ்ட் எம்சி கேங்கோட லொகேஷனுக்குள்ள போயிடலாம் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இல்ல கேசினோக்கு போற வழியில போய் பாக்குறோம். இங்கேயும் ஒரு போலீஸ் நின்று இருக்காரு, இந்த கேசினோக்குள்ள போய் இந்த பார்க்கிங்ல இருக்கிற கார்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் அப்படியே சுத்தி லாஸ்ட் எம்சி கேங்ல இன்ஜினா கழட்டி வித்துட்டு இருந்தாங்க. ஜோக்கருக்கு இப்பதான் புரியுது, ஒருவேளை அந்த கேசினோவே மூடி இருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த கேசினோக்கு வர கஸ்டமர்ஸ் அதாவது விஐபிஸோட காசு எல்லாத்தையுமே லாஸ்ட் எம்சி கேங் மெம்பர்ஸ் எடுத்து இன்ஜினா திருடுறாங்கன்னு சொல்லி போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரி இது இல்லைன்னா உள்ள போறதுக்கு இன்னொரு வழி இருக்கு, அந்த வழியில போய் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜோக்கர் கிளம்புறான். இவன் நம்ம பிரைமரியா என்ன பண்ணணும்னா ஜோக்கர் கண்ணில் சைபர் ட்ரக் உள்ள இல்லைன்னு சொல்லி காட்டணும், ஏன்னா அப்படின்னா தான் அடுத்த ஏதாவது சைபர் ட்ரக் எங்க இருக்குன்னு சொல்லி ஜோக்கர் தேடி போவான். ஓகே இந்த இடத்துல போக போக வாளோட சைஸ் கம்மியா இருக்கு. ஓகே இந்த வாளை குதிச்சு எப்படி உள்ள வந்துட்டோம். கேசினோ கிட்ட இந்த பக்கம் பார்த்தோம்னா அங்க யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது, ஆனா யாருன்னு தெரியல. இந்த இடத்துல ஜோக்கர் அப்படியே ஜூம் பண்ணி பாக்குறான், இந்த பக்கம் ரெண்டு போலீஸ் நின்னுட்டு இருக்காங்கன்னு தெரியுது, யாரோ ஒருத்த கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க, அது யாருன்னு கிளியரா தெரியல. ஓகே யார போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னா, இந்த கேசினோக்கு வரதுல எந்த கார் எடுத்தா நம்ம சேஃபா இன்ஜின் கழட்ட முடியும் சொல்லி நம்ம லாஸ்ட் எம்சி கேங்குக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்த கேசினோவோட செக்யூரிட்டி கார்டு தான். ஜோக்கர் அவனை போலீஸ் பிடிச்சிருக்கிறத பார்த்ததுமே கம்ப்ளீட்டா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஜோக்கர் கண்ணை வச்சுட்டு போறதா இங்க இருக்கிற ஒரு போலீஸ் பாத்துறாங்க, பாத்துட்டு ஜோக்கரை கண்ணை கீழே போடுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஜோக்கர் பக்கத்துல போய் அவங்கள சுட்டுறான், சுட்டதுனால ஜோக்கர் மேல கேஸ் அடிச்சு ஆல்ரெடி இப்ப ஜோக்கரை போலீஸ் கேஸ்ல இருந்து தப்பிக்க வைக்கணும். தப்பிக்க வச்சாதான் அடுத்த கட்டமா என்ன பண்ணு சொல்லி முடிவு பண்ணுவான். இப்போதைக்கு ஜோக்கருக்கு தெரிஞ்சது எல்லாமே லாஸ்ட் எம்சி கேங் மெம்பர் ஜோக்கரை கை விட்டுட்டு போலீஸ் கிட்ட மாட்டிட்டாங்க, அதனால தான் அவங்களோட கேங் ஏரியா ஃபுல்லாவே போலீஸ் கிட்டயும் மாட்டிக்கிச்சு. ஆல்ரெடி போலீஸே வந்துட்டாங்க, அவங்களோட கார் எடுத்து தப்பிச்சிடலாம். கம் ஆன் லெட்ஸ் கோ. இப்ப போய் சேஃபான ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஜோக்கர் என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கணும். ஆல்ரைட் ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஜோக்கர் ஓரமா கார் நிறுத்திட்டு கீழே இறங்குறான். கீழே இறங்கிட்டு அடுத்ததா என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் விண்டீசல் ஜோக்கர் பிடிக்கிறதுக்கு பேட்மேன் கூட சேர்ந்து என்னென்னமோ பிளான் பண்ணி கடைசியா அந்த லாம்போர்கினியை புல்லட் ப்ரூஃபா மாத்தி ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க. எங்க போயிட்டு இருக்காருன்னு சொல்லி பாத்துட்டே வந்தா ஹை ஸ்பீட்ல வந்து ஜோக்கரை இடிச்சு தள்ளிடுறாரு. ஜோக்கர் செத்துட்டான்னு நினைக்கிறேன். ஓகே பக்கத்துல வந்து காரை நிறுத்திட்டு விண்டீசல் இறங்கி ஜோக்கர் பாக்குறாரு. ஜோக்கர் நிஜமாவே செத்துட்டானா அடுத்த வீடியோல பாக்கலாம்.